ஹாய், நம்ம இன்றைக்கி கிழங்கு வடை தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் 1 kg கிழங்கு எடுத்திருக்கேன். ஆனால் இதில் 1/2 kg மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கிழங்கை நல்லா தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி காய் செத்ததை வச்சு நல்லா செத்திக்குங்க. இருக்கிறதே சின்ன ஹோலாக பார்த்து இந்த மாதிரி நைஸாக செத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் உளுந்தை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து மாவு அரைச்சிக்கலாம். நான் இதால் 2 கப்பு உளுந்தை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் வடை வந்து பொறு பொறுன்னு இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடுங்க. இப்போ இதோட நான் ஆல்ரெடி செத்தி வச்சுருக்க கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். ரொம்ப வந்து மாவு லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு வடையை தட்டி போட்டு நல்லா 2 பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.